என்ன சொல்றீங்க ராஜேஷ்? என்ன குமார்? இல்ல உங்க சிரிப்பை பார்த்தேன். நீங்க வேற உங்க பேச்சு எடுத்தாலே ராணி அப்படியே பயமா கோவிக்கிறா. இருக்காதா? அவளை நான் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது. நான் ஏமாத்திரேன்னு கோபம். எப்படியோங்க என் காரியம் நிறைவேறா? சரி, கட்டாயம் நிறைவேறும் உங்க காரியம். சரியா சொன்னீங்க குமார். சரி ராஜேஷ், நீங்க என்ன கூட்டு வந்தீங்க? நானும் நீங்க சொல்றதெல்லாம் கேக்குறேன், ஆனா இதெல்லாம் உங்க லவரை கட்டிக்க பத்தாது. என்ன சொல்றீங்க? நான் போட்ட பிளான்ல பாதி சக்சஸ். அப்படியா? என்ன சொல்றீங்க பின்ன? சும்மா குமார், நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்ன மாதிரி நானே எழுதி போட்ட லெட்டர், அவ பேருக்கு நீங்க அனுப்புறதா வந்த அந்த லெட்டர் இப்ப என் கிட்ட இருக்கு. அதுக்கும் மேல நீங்க மிரட்டினத என்கிட்ட மறைச்சிருக்கா. அதுக்கும் அதுக்கும் மேல உங்களை பத்தி எது கேட்டாலும் அவ சொல்லவே மாட்டேங்கிறான். இது போதாதா அவளுக்கும் உங்களுக்கும் தொடர்பு இருக்குன்னு நிரூபிக்க? அது சரி ராஜேஷ், நான் அங்க சிங்கமுனில இருக்கேன், ராகினி இங்க பெங்களூர்ல இருக்கா, நான் எழுதுனதா நீங்க போட்ட லெட்டரு இங்க எப்படி வந்துச்சு? என்ன குமார், உங்களை ஜோசி என்னவோ பெரியாளுன்னு சொன்னா, உங்களுக்கு தெரியாத கிரிமினல் தனமே இல்லைன்னு சொன்னா, ஆனா நீங்க இது ஒரு பெரிய விஷயமா கேட்டுட்டு இருக்கீங்க. ஏன் கேட்க கூடாதா? என்ன குமார் இது? வெரி சிம்பிள், லோக்கல் கொரியர் வச்சு போஸ்ட் பண்ணிட்டேன்ல. தெரியுமா, இந்த லெட்டர் ஐடியாவை வாய் கொடுத்து மாட்டதே அவதான். ஏதோ பெரிய சிபிஐ மாதிரி என்ன மாட்டி விட ஏற்பாடு பண்ணா, இப்ப அவளே மாட்டிக்கிட்டால சிக்கனால, வசமா சிக்கனால. ராஜேஷ், நான் உங்களை என்னமோ நினைச்சேன், பரவாயில்ல நீங்க பெரிய கிரிமினலா கில்லாடியா இருக்கீங்க, சும்மா சொல்லக்கூடாது. எவ்வளவு பெரிய பிளானு குமார்? என் காதலிக்காக, என் வாழ்க்கைக்காக நான் என்ன வேணாலும் பண்ணும் குமார், என்ன வேணாலும் பண்ணுவேன். நானும் என் உசுருக்காக தான் இங்க வந்திருக்கேன். என்னது, உசுருக்காகவா? ஆமா ராகினி, என் உசுர்ல. ஓ, நீங்க அப்படி வரீங்களா? ஆமா 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 ஆமா, நாங்க அப்படித்தான் வரோம். குமார், நான் சொல்லணும் தப்பா நினைக்காதீங்க, உங்க தொடர்பு உங்க லவ் தெரிஞ்ச பிறகுதான் இப்ப நான் அவளை விட்டு வச்சிருக்கேன், இல்ல என்னைக்கோ போட்டு தள்ளிருப்பேன். ராஜேஷ், என்ன சொல்றீங்க? போதும் குமார், நினைச்ச வாழ்க்கை கிடைக்கலன்னா எதுக்கு இந்த வாழ்க்கை? போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். இடையில உங்க விவகாரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆன, இல்லனா அவளுக்கு கையாலே. என்ன ராஜேஷ், காதலுக்காக கொலை கூட பண்ணுன்னு சொல்றீங்க? குமார், என் காதலிக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். இங்கதாங்க நீங்க நிக்கிறீங்க, ஆனா பாருங்க, எனக்கு ஒரு உண்மை நீங்க சொல்லவே மாட்டேங்கிறீங்களே. என்ன? அதான், உங்க காதல் யாருன்னு சொல்லவே மாட்டேங்கிறீங்க. வேணுகோகுமார், இதெல்லாம் ஒரு விஷயமா? பாத்தீங்களா, இப்ப கூட நீங்க சுதாரிப்பா தான் இருக்கீங்க. இதுல என்னங்க இருக்கு? என்ன, ராகினி பிரச்சனை முடிஞ்ச பிறகு எனக்கு அவளுக்கும் கல்யாணம் ஆகும், அப்ப நீங்க வரதானே போறீங்க, அப்ப பாத்துக்கோங்க. இதுல என்ன இருக்கு? அப்ப உங்க காதலி யாருன்னு கடைசி சொல்ல மாட்டீங்க. அத விடுங்க, இது ஒரு சஸ்பென்ஸாவே இருக்கட்டுமே. சரி, ஏதோ மெயின்டைன் பண்றீங்க, பண்ணுங்க. சரி, உங்க காதலி விடுங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். என்ன என்ன விஷயம்? இல்ல, அன்னைக்கு நீங்க உங்க வீட்டுக்கு கூட்டு போனீங்கல்ல, அப்ப நீங்க போய் கொஞ்ச நேரத்துல அங்க ஒரு பொண்ணு வந்துச்சு ராஜேஷ். அது யார் ராஜேஷ்? யார் வந்தா? என்ன ராஜேஷ், நீங்க உங்க வீட்டுக்கு வந்தவங்கள உங்களுக்கு தான் தெரியும். மாடர்னா ட்ரெஸ் பண்ணி தலையெல்லாம் விரிச்சு போட்டு ஒரு பொண்ணு வந்துச்சு. போயிடுங்க, யாரா வந்திருப்பாங்க. இருங்க ராஜேஷ், அந்த பொண்ணு பேர் கூட ராகினி ஏதோ சொல்லுச்சு. தீப்தி. ஏ ராஜேஷ், அந்த தீப்தி யாரு? தீப்தியா? அது ராணியோட ஃப்ரெண்டு. ஏன், என்ன விஷயம்? சபா, சும்மா சொல்லக்கூடாதுங்க. கட்டைனாலும் கட்டை, அப்படி ஒரு நாட்டுக்கட்டைங்க. நான் அந்த ஒரு கட்டையை பார்த்ததே கிடையாதுங்க. சூப்பர் ஃபிகர். குமார், என்ன ராஜேஷ், இப்படிலாம் பேசாதீங்க. ஏன், ராகினி ஃப்ரெண்டு தானே? ஆமா, ராணியோட ஃப்ரெண்டு தான். என்ன ராஜேஷ்,
நீங்க கட்டின பொண்டாட்டையவே பேசுறீங்க. ஆனா இவ எவ்வளோ ஒருத்தி, அவளுக்கு போய் என் வக்காலத்து. ஆனா சும்மா சொல்லக்கூடாது ராஜேஷ், கோழி முட்டை கண்ணும் பண்ணு கண்ணுமா மாடர்ன் ட்ரெஸ்ல சும்மா சும்மா கலக்கலா வந்தா. எனக்கே ஒரு நிமிஷம் ஆடி போச்சுன்னா பாருங்களேன், பேசாம அவளை கரெக்ட் பண்ணிடலான்னு ரொமான்ஸா ஒரு லுக்கு போட்டேன். குமார், ஏன் ராஜேஷ் முக்குறீங்க? இல்ல ஒன்றும் இல்ல. நீங்க அவளை பார்த்துருக்கீங்களா? நீங்க இருக்கும்போது வந்திருக்காளா? அப்படி வந்திருந்தா நீங்க கொடுத்து வச்சாள் ராஜேஷ். அவ கண்ணு இருக்கே. அடே எங்க அப்பா, இந்த சினிமாலாம் வர்ணிப்பாங்களே திராட்சை திராட்சைன்னு. அந்த திராட்சை அப்பதான் அவ கண்ணுக்குள்ளேயே நான் பார்த்தேன். அவ கழுத்து இருக்கே. சரி குமார், நான் கிளம்புறேன். அட இருங்க, சும்மா முக்கியமான கட்டத்துல போறேன்னு சொல்லிக்கிட்டு. உங்க காதல் தெய்வீக காதல் தான், அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா ஒரு பொண்ணை வர்ணிக்கும் போது நீங்க இப்பெல்லாம் கூச்சப்படக்கூடாது. ஐயோ, உங்ககிட்ட ஒன்று சொல்ல மட்டும் பாருங்களேன், அவளுக்கு ஒரு லுக்கை போட்டேன் பார்த்தா கொஞ்சம் அப்படியே அழகில் கிறங்கண்ணா. இன்னும் ரெண்டே நிமிஷம் பார்த்துருந்தா அப்படியே சொக்கி போயிருப்பா. நானும் அப்படியே காரில் தூக்கி போட்டு அப்படி அப்படின்னு லவுட்டிட்டு போயிருப்பேன். காப்பி இப்போன்னு ராகினி தான் இறஞ்சல் பண்ணிடுச்சு. இங்கே பாருங்க, இந்த விஷயத்தில் உங்களுக்கும் ராகினி தான் இறஞ்சல், எனக்கும் ராகினி தான் இறஞ்சல். சரி அதை விடுங்க. ராஜேஷ், இதை நான் விட போறதும் இல்லை, ஓய போறதும் இல்லை. ஆயிரம் கைகள் மறைத்திருந்தாலும் ஆதவன் மறைவதில்லை, ஆணையிட்டே யார் தடுத்தாலும் அலைகடல் ஓய்வதில்லை. ராகனே கரெக்ட் பண்ண கையோட அந்த தீப்தி அந்த முட்டைக்கண்ணி வீட்டோட அட்ரஸ் தேடி கண்டுபிடிச்சு எங்க ஊர் சிங்கமுனரி கூட்டிட்டு போயிருவேன். அட ஏன் கேளுங்களேன்? ஏன் அப்படி கேளுங்க. பொதுவா இந்த மாதிரி சிட்டி பொண்ணுங்களுக்குலாம் எங்க ஊர் கம்மானா ரொம்ப பிடிக்கும். அவ கம்மால குளிக்கிறதும் அத நான் கரையில இருந்து ரசிக்கிறதும். ஓகே குமார், நான் கிளம்புறேன். நான் வர சொல்லும் போது கரெக்டா அங்க வந்து சேருங்க. அப்ப 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 தீப்தி வருவாள? வந்தானா? ஒரே கல்ல ரெண்டு மாங்கா. என்ன குமார் நீங்க, நான் இவ்வளவு சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன், நீங்க மாங்கா அதுன்றீங்க? அட கோவிச்சுக்காதீங்க, சும்மா ஒரு விளையாட்டுக்கு தானே. நீ தாலி கட்டின பொண்ண ஏன் கூட நினைச்சு பேசுவ? பரதேசி, உனக்கு ஒரு லவரை பத்தி சொல்ல போனா எரியுதோ? ஆளும் அவ மண்டையும் உன்னையெல்லாம் தோப்புல தலையில தொங்க விட்டு தோலை உரிக்கணும்டா.